சிலுவை மொழிகள். ஒன்று, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நம்மை நோக்கி ஒரு ஏளனச் சொல்லை எறிந்தவரையே மரணம் வரை மன்னிக்க நமக்கு தருணம் வருவதில்லை. இயேசு விதிவிலக்காய் வந்த விடிவிளக்கு. நைந்து போன துணியைப் போல பெய்ந்து போன உடலுடன் சிலுவையின் உச்சியில் தொங்குகிறார் இயேசு. மரணத்தின் தருவிலும் மானுடத்தின் மீதான அன்பு துளியளவும் குறையவில்லை. தொண்டை குழியில் வார்த்தைகள் தற்கொலை செய்யும் அவஸ்தையிலும் மன்னிப்பின் வார்த்தைகளை இயேசு உரைக்கிறார். தனக்காக வேண்டுதல் செய்யவே பிரியமற்ற மக்கள் மத்தியில் பிறருக்காக வேண்டுதல் செய்கிறார் பரமன். நண்பர்களுக்காய் விண்ணப்பம் வைக்கவே விரும்பாத உலகில் எதிரிகளுக்காய் பரிந்து பேசுகிறார் பரமன். தெரியாமல் செய்கிறார்கள் என வக்காலத்து வாங்குகிறார். யாருக்குத்தான் தெரியவில்லை? சாட்டையால் இயேசுவை வேட்டையாடியவனுக்கு இது அநீதியின் அடிகள் என தெரியாதா? அவமானத்தால் அவரை அடித்து வீழ்த்தியவனுக்கு அது குற்றமற்றவரின் மீதான கொடூரம் என்பது தெரியாதா? சிலுவையை தூக்கி தோளில் போட்டவனுக்கு இவர் வெறுப்புக்கு பலியான வெண்மனிதர் என்பது தெரியாதா? கூராணிகளால் மில்லினத்தை அறைந்தவனுக்கு இது வன்மத்தின் சம்மட்டி அடி என்பது தெரியாதா? எல்லோருக்கும் தெரியும். அவர்களுக்கு தெரியாதது ஒன்றே ஒன்றுதான், தான் அறைவது உலக மீட்பரை எனும் உண்மை. தாம் கொள்வது விண்ணகம் வழியனுப்பி வைத்த தந்தையின் மைந்தனை எனும் நிஜம். இயேசு அவர்களின் அறியாமையை மன்னிக்கிறார். தனக்கு ஆதரவாய் நிற்காதவர்களையும் தனக்கு எதிராய் நின்று வெற்றி கண்டவர்களையும் இயேசு மன்னிக்கிறார். தன் போதனைகளை புறந்தள்ளி வேதனைகளை அணிவித்த அனைவரையும் இயேசு மன்னிக்கிறார். இரத்தப்பழி எங்கள் மேல் விழட்டும் என இருமாப்பு பேசியவர்களையும் தம் இரத்தம் சிந்தி மன்னிக்கிறார். அந்த பட்டியலில் இதோ என் பெயரும் உன் பெயரும் வருகிறது. காலங்கள் கடந்த இறைவன் அன்று சுமந்தது இன்றைய நம் பாவங்களையும் தான். பழியை பழியால் அழிக்க முடியாது, வெறுப்பை வெறுப்பு எரித்து முடிக்காது. அன்பு எனும் ஒற்றை சாவி மட்டுமே திறக்காத பூட்டுகளை திறக்கும். முடிவெளியின் 3 மணி நேரம் முடிவெளியாய் நீண்டு காலங்களை அடக்குகிறது. கேட்காமலேயே மன்னித்த இயேசுவிடம் மன்னிப்பை கேட்போமா? நம் பாவங்களுக்காய் பரமனின் பாதம் நெருங்கையில் இயேசு சொல்கிறார், தெரியாமல் செய்துவிட்டான், மன்னியுங்கள் தந்தையே. சிலுவை மொழிகள் 2. நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். இயேசு சாவின் கதவருகே சிலுவையில் சாய்ந்து கிடக்கிறார். இருபுறமும் கள்வர் இருவர் அறையப்படுகிறார்கள். களைகளிடையே கதிராக நம் கதிரவன் தெரிகிறார். கள்ளர்களில் ஒருவன் கடைசி கணத்திலும் கர்த்தரை இகழ்ந்தான், கைவந்த வாய்ப்பினை இழந்தான். இன்னொரு கள்வனோ தனக்கு முதல் வாய்ப்பாய் கிடைத்த அந்த கடைசி வாய்ப்பை கச்சிதமாய் பிடித்து கொண்டான். என்னை நினையும் என்றான் கள்ளன், என்னோடு இணையும் என்றார் இயேசு. கொடூர வலி காதடைத்து கிடந்தாலும் கரிசனியின் காதுகளை திறந்தே வைத்திருந்தார் இயேசு. ஏளன ஏச்சுகளை நிராகரித்த இயேசு ஏறிட்ட விண்ணப்பத்தை பரிசீலிக்கிறார். கவலையின் களத்திலும் நமது காதுகள் பிறருக்காக திறந்திருக்கிறதா? நீ மெசியாதானே என்ற நகைப்பு குரல் இயேசுவை அசைக்கவில்லை. கோபத்தில் சீரவில்லை, வெறுப்பில் முறைக்கவில்லை. எரிதடலின் நடுவே எரியப்பட்டாலும் எரிச்சலின் வாக்கினை உரைக்காமல் இருக்க கற்றுத்தருகிறார் இயேசு. சிலுவை முரண்களை சந்திக்கிறது. நல்லவர் இயேசு பாவியாய் தொங்குகிறார், கள்ளர்களில் ஒருவன் நல்லவன் ஆகிறான். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என அவன் சிலுவையில் சர்வேஸ்வரனுக்கு சான்றிதழ் தருகிறான். மறைநூல் அறிஞர்களும் குருக்களும் இயேசுவை குற்றவாளி என்றனர்.
கள்ளனோ இயேசுவை குற்றமற்றவர் என்கிறார். என்னை நினைவில் கொள்ளும் என்ற கள்ளனுக்கு தவணை முறையில் அல்ல, அடுத்த நொடியில் விடை கிடைக்கிறது. பரிசீலித்து சொல்கிறேன் என பரமன் சொல்லவில்லை, சான்றுகளை சமர்ப்பி என சட்டங்கள் இடவில்லை. கேட்டதும் கொடுக்கிறார் விலை மதிப்பற்ற மீட்பை. கேளுங்கள் தரப்படும் எனும் வாக்கு சிலுவையின் உச்சியிலும் நிறைவாகிறது. கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா எனக் கேட்ட கள்ளன் கடவுளுக்கு அஞ்சினான், மீட்புக்காய் கெஞ்சினான். மீட்பு தனித்தனி அனுமதி சீட்டு, அதை ஒருவர் வாங்கி பகிர்ந்தளிக்க முடியாது. சிலுவையின் முதல் வார்த்தை பொதுவான மன்னிப்பை பிறருக்கு வழங்கியது. இரண்டாம் வாக்கு தனிப்பட்ட மன்னிப்பை தாழ்மையுடன் கேட்டவருக்கு கொடுக்கிறது. நமது உயிர் கதவற்ற கூண்டில் பறக்கும் கிளியை போன்றது, எப்போது வேண்டுமானாலும் வெளியேறி செல்லும். அதற்கு முன் இயேசுவை நெருங்குவோம். நான் பாவிதான், உம் ஆட்சி உரிமையில் என்னை நினைவு கூறும் என அடிவணிவோம். அப்போது பூட்டப்படாத நேசத்தோடு இயேசு நம்மை கூட்டிச் சேர்ப்பார். சிலுவை மொழிகள் 3. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். மழலையின் முதல் அழுகையை பரவசத்துடன் ஏந்திய அன்னை மரியாள் மகனின் கடைசி கதறலை துடிக்கும் இதயத்துடன் கேட்டு நிற்கிறார். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும், ஆலயத்தில் கேட்ட வாக்கு ஆகாயத்தில் எதிரொலிக்கிறது. அந்த வாளின் கூர்மை இவ்வளவு வலி தரும் என அன்னை நினைத்திருக்க மாட்டார். இது ஒற்றை வாளின் தாக்குதலா, ஆயிரம் வாள்களின் ஆவேச பாய்ச்சல் அல்லவா? சிலுவையின் உச்சியிலிருந்து அன்னையின் விழிகளை அன்புடன் தழுவுகிறார் இயேசு. மன்னியுங்கள் அன்னையே, உங்களுக்கான மகன் அல்ல நான், உலகிற்கான சுதன். சாதாரண மகனினில் தச்சு தொழிலில் வேகம் காட்டி புது வீடு கட்டியிருப்பேன். நோயில் படுத்தாலும் தாயின் அருகே படுத்து ஆறுதல் அடைந்திருப்பேன். என் பணி நிம்மதியாய் வாழ்வதல்ல, பிறருடைய நிம்மதிக்காய் வாழ்வது. இயேசுவின் இதயத்தில் இந்த சிந்தனைகள் கசிந்திருக்கலாம். தவிக்கும் தாயை தமையன் தேற்றுகிறார். வலியோடு இருப்பவருக்கு ஆறுதல் சொல்வதை உலக வழக்கம், இங்கே வலியோடு இருப்பவரே ஆறுதல் சொல்கிறார். அன்பு சீடர் யோவான் சிலுவையின் அருகே சித்தம் கலங்கி சிதைந்து நிற்கிறார். அம்மா இதோ உன் மகன், அழுகின்ற சீடருக்கான ஆறுதல் பரிசு. சீடனே இதோ உன் தாய், தவிக்கின்ற தாய்க்கான ஆதரவு பரிசு. இயேசுவின் பரிவின் இதயத்தை சிலுவையின் துயரத் துடிப்பு மாற்றிவிடவில்லை. முன்னணையின் மெல்லிய விளக்கு ஒளியில் அன்னையின் அழகிய முகத்தை முதன் முதல் தரிசித்த இயேசு, 12 வயதில் பரிதவிக்கும் அன்னையின் கலங்கிய விழிகளை கவனித்த இயேசு, சிலுவையின் அடியில் காலத்தின் காலடியில் நொறுங்கி கிடக்கும் அன்னையை பார்க்கிறார். அன்னை இயலாமையின் இருண்ட பள்ளத்தில் வெட்டுண்டு கிடக்கிறார். மகனை அரவணைத்து ஆறுதல் சொல்ல முடியவில்லை. காயத்தை துடைத்து ஒத்தடம் கொடுக்க வழியில்லை. ஒரு வாய் தண்ணீர் கொடுக்க கூட அனுமதியில்லை. வலியிலேயே அதிக வலி பிரியமானவர்களின் பிரிவுதான். அதுவும் கை கட்டும் தூரத்தில் மரணத்தோடு மல்லு கட்டும் மகனின் காட்சி அன்னையருக்கு அதிகபட்ச வலி. யார் என் தாயும் சகோதரரும் என்ற இயேசு தாயை தவிக்க விடவில்லை, தனியே விடவில்லை. ஆன்மீக மகனிடம் அன்னையை ஒப்படைத்த பின்பே நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். தாயை தவிக்க விடும் அனைவருக்கும் இயேசு சிலுவையில் பாடம் எடுக்கிறார். உயிர் பிரியும் வரை பிரியத்தை பிரிந்து விடாதே.
சிலுவை மொழிகள் நான்கு. இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். வலிகளிலேயே மிக கொடிய வலி நிராகரிப்புகளில்தான் நிலை கொள்கிறது. இயேசு நிராகரிக்கப்பட்டார். விண்ணின் மகுடத்தை கழற்றி வைத்துவிட்டு மண்ணின் புழுதிகளில் புரண்ட பரமன் இப்போது நிராகரிப்பு தீயின் நடுவில் நிற்கிறார். ஆளும் வர்க்கம் அச்சத்தால் அவரை விரட்டியது. மதவாதிகள் அவரை தற்பெருமையால் துரத்தினர். அதிகாரிகள் அவரை ஆணவத்தால் விலக்கினர். ஏன், கூட இருந்த சீடர்கள் கூட ஆடையையும் விட்டுவிட்டு ஓடியே மறைந்தனர். இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என கதறினார். இது நிராகரிப்பின் குரல். ஆனால் மண்ணகம் நிராகரித்ததன் கதறல் அல்ல, விண்ணகம் கைவிட்டதன் கவலை. இது உடல் வலியின் ஒப்பாரி அல்ல, மனவலியின் கூப்பாடு. அடிகள் விழுகையில் இயேசு வலி தாங்கினார். முள்முடி கிழிக்கையில் இயேசு வலி தாங்கினார். ஆணிகள் பாய்கையில் இயேசு வலி தாங்கினார். ஆனால் தந்தையின் கரம் விலகுகையில் அவர் தவியாய் தவிக்கிறார், தாளாமல் அழுகிறார். இது எழுதப்பட்ட வலி, இது ஒத்துக்கொள்ளப்பட்ட பணி. பாவிகளை மீட்க வேண்டுமெனில் பாவியாய் மாற வேண்டும். இதோ பாவத்தின் முழு உருவமாய் சிலுவையில் இயேசு. இப்போது இயேசு தந்தையின் மகன் அல்ல, கடவுளின் துன்பக் கிண்ணத்தின் தீர்ப்பை குடிக்கும் மண்ணின் மனிதன். பேரொளியும் கும்மிரட்டும் ஒரே இருக்கையில் உட்கார முடியாது. புனிதத்தின் புன்னகையும் பாவத்தின் நகோரமும் ஒரே புள்ளியில் உலவ முடியாது. இங்கே இயேசு பாவியானதால் தந்தை கடவுளாகிறார். ஒரே உருவமாய் உலவிய அவர்கள் இரு துருவமாய் மாறிய அவஸ்தை இது. அதுவரை அப்பா என அழைத்தவர் இப்போது கடவுளே என கதறுகிறார். சிலுவை மரம் வழக்கத்திற்கு வருவதற்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மீட்பர் ஆணிகளால் அறையப்படுவதை இறைவாக்காய் அறிந்திருந்தார் தாவீது மன்னன். சங்கீதம் இயேசுவின் துயரத்தின் பயணத்தை ஒரு கண்ணீர் பாடலாய் கவனித்து வைக்கிறது. தந்தையோடு ஒன்றித்தே படக்கப்பட்ட இயேசு இப்போது ஒற்றையாய் நிற்பதால் ஓலமிடுகிறார். பாவத்தின் கரைகள் நம்மை நிரப்பும் போது தந்தையின் கரமும் கைவிட்டு விடுகிறது. நாம் சாத்தானின் பொறியில் சிக்காதிருக்க இயேசு நீதியின் நிறையில் மரணத்தை அரவணைத்தார். நான் கைவிடாதவரை இயேசு என்னை கைவிடுவதில்லை. கரம் பிடிப்போம், வழி நடப்போம். சிலுவை மொழிகள் ஐந்து. தாகமாயிருக்கிறது. குருசின் உச்சியில் குருதியின் மத்தியில் இயேசு வலியுடன் உரைத்தார், தாகமாயிருக்கிறேன். சிலுவை வாக்கியங்களிலேயே சிறிய வாக்கியம் இந்த தாகத்தின் தேடல். மானுட பணியையும் மாபெரும் வலியையும் இணைத்து கட்டும் ஒற்றை வாக்கியம். இயேசு மனிதனாய் வந்தார் என்பதன் உறுதிமொழி தாகத்தின் தவித்தல். இயேசு விண்ணின் சலுகைகளோடு சிலுவையில் சாயவில்லை என்பதன் சான்று இந்த தாகம். என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் எனும் இறைவாக்கின் நிறைவேறல் இந்த தாகம். என் நாவு மேலன்னத்தோடு ஒட்டி கொண்டது எனும் சங்கீதத்தின் சரித்திர பதிவு இந்த தாகம். இது வரும் நாவு சம்பந்தப்பட்டதல்ல, வாழ்வு சம்பந்தப்பட்டது. இது மீட்புக்கான தாகம். இட்ட பணியை உயிரை விட்டு முடிக்க வேண்டும் எனும் தனியாத தாகம். லாசர் ஆபிரகாமின் மடியில் இருக்கையில் நரகத்தில் உடன்ற செல்வந்தன் தாகத்தால் தவித்தான். நுனிவிரல் ஈரமேனும் இரவலாய் கிடைக்குமா என துடியாய் துடித்தான். தாகம் நரகத்தின் நகல். சொர்க்கத்தில் பசியோ தாகமோ இராது என்கிறது விவிலியம். இயேசு சிலுவையில் நரகத்தின் வேதனையை அனுபவித்தார் என்பதன் ஆன்மீக அடையாளமாகவும் இருக்கிறது இந்த தாகம்.
இது தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் எனும் மகனின் தாகம். பாவத்தில் உடல்பவர்களை அவனுக்கு நல்ல சாவே வராது என சபிப்பது உலக வழக்கம். இயேசு சாவை ஏற்றார், அதுவும் கெட்ட சாவான சிலுவை சாவை ஏற்றார். அந்த தாழ்மையின் தாகம் சிலுவையின் தாகம். நீதியின்பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு. இப்போது இரட்சிப்பின் தாகத்தை உச்சரிக்கிறார். ஒரு குவளை குளிர்ந்த நீர் கொடுப்பவனும் கைமாறு வராமல் போகான் என்று இயேசு உயிரையே பானமாய் கொடுத்தார். நமது தாகம் எதில் இருக்கிறது? சுயநலத்தின் நதியருகே நாணலாய் அசைந்து கொண்டிருக்கிறதா? பொதுநலத்தின் பாதைகளில் பூக்களாய் மலர்ந்து கொண்டிருக்கிறதா? உறவுகளின் வழிகளில் ஆதரவாய் பிறந்து கொண்டிருக்கிறதா? இறைமகனின் பாதங்களில் நிழலாய் நடந்து கொண்டிருக்கிறதா? நமது தாகம் தற்காலிக தப்பித்தலை தேடுகிறதா, நிரந்தர நிவாரணத்தை தேடுகிறதா? நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் தாகமே எழாது என்றார் இயேசு. இயேசு தாகமாயிருந்தார் மீட்பின் நீரை பகிர. நான் தாகமாயிருக்கிறேனா? அந்த வாழ்வின் நீரை பருக. சிலுவை மொழிகள் 6. எல்லாம் நிறைவேறிற்று. இதோ மனுமகன் விடைபெறும் கடைசி கணம். கல்வாரியின் கனத்த காற்றுகளின் காதில் இயேசு கூறினார், எல்லாம் நிறைவேறிற்று. இது விடிந்ததன் அடையாளம், பலி முடிந்ததன் அடையாளம். தந்தையே, இதோ என் வருகையின் நோக்கம் நிறைவேறிற்று. சதிகார சாத்தானின் தலைமிதிக்கும் இந்த தலைமகனின் கடமை நிறைவேறிற்று. அவனது கர்வத்தின் அதிகாரத்தை என் தாழ்மையின் தாள்களால் முடித்து விட்டேன். பாலை நில சோதனையிலும் விழவில்லை, பாறை நில சோதனையிலும் விழவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. வழியிலேயே இறந்துவிடக்கூடாதென விழுகையிலெல்லாம் வேண்டினேன். இதோ சிலுவையில் நிரம்பினேன். எல்லாம் நிறைவேறிற்று. சட்டத்தின் சர்வாதிகார அழுத்தங்களை கிருபையின் மெல்லிய தீண்டலால் முடித்து விட்டேன். எல்லாம் நிறைவேறிற்று. உலகின் பாவத்தை உடலில் சுமந்து உயிரையே உதறிவிட்டேன். எல்லாம் நிறைவேறிற்று. இறைவாக்கினர்களின் மறைவாக்குகளை எல்லாம் வழியிலே வலுவிழக்க விடவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு சிலுவையில் முடிந்தார் என ஆளும் வர்க்கம் ஆரவாரம் செய்தது. இயேசு சிலுவையில் முடித்தார் என்பதை உரைத்த வார்த்தை ஊர்ஜிதப்படுத்தியது. டிடிலஸ்தாய் எனும் எபிரேய மூல வார்த்தை முழுக்கடனையும் கட்டி முடித்து விட்டேன் என்கிறது. இயேசு பாவத்திற்கான முழு விலையாய் தன்னை அழித்து விட்டதன் அடையாளம் அது. அதிகபட்ச அன்பு எப்படிப்பட்டது என்பதை உரக்கச் சொல்ல இயேசு சிலுவையை தழுவினார். பழைய ஏற்பாடு பாவத்தின் சம்பளத்தை விலங்குகளின் மேல் சுமத்தி பலியாக்கியது. பாவங்களின் அளவுக்கேற்ப பலிகளும் வேறுபட்டன. அவையெல்லாம் பாவ விடுதலைக்கான சலுகை சாரல்கள். இயேசுவே பிரபஞ்சத்தை கழுவிய புனிதத்தின் பெருமழை. அவரே இருளின் சர்வாதிகாரத்தை விழுங்கிய விண்ணின் பேரொளி. ஒட்டுமொத்த உலகின் பாவமும் கழுவப்பட வேண்டுமெனில் இறைவன் இறக்க வேண்டும். ஆனால் இறைவன் இறப்பற்றவர். அதனால்தான் இறப்பற்ற இறைவன் மறைகின்ற மனிதனாய் மலர வேண்டியிருந்தது. இனி பாவத்திற்காய் பலிகளை தேடி அலைய வேண்டியதில்லை. பலியானவரை தேடினாலே போதும். அவரது முடிவுரை சீட்டுதான் நமக்கான அனுமதி சீட்டு. மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையேயான மதில் சுவரை உடைத்து தள்ளியது இயேசுவின் மரணம். தடைச்சீலையாயிருந்த திரைச்சீலையை கிழித்து தள்ளியது இயேசுவின் மரணம். ஆதியில் எழுதப்பட்ட புனித கதையின் மையப்புள்ளி இங்கே மையம் கொண்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவை வாக்கியம் நமது வாழ்க்கையின் பக்கங்களில் கேள்விக்குறிகளை நட்டு வைக்கிறது. இந்த நொடி என் வாழ்க்கையின் திரை மூடப்பட்டால் எல்லாம் நிறைவேறிற்று என சொல்வோமா?
இல்லை பாக்கி வைத்த பாவங்களோடு திகைத்து நிற்போமா? பதட்டப்படாத மரணமே பரிசுத்த வாழ்வின் அடையாளம். சிலுவை மொழிகள் 7. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். 7 முழுமையின் எண். விவிலியம் முழுவதும் 7 எனும் எண் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிலுவையில் இயேசுவும் 7 வாக்கியங்களை பேசி மீட்பின் முழுமையை எளிமையாய் விளக்குகிறார். 7வது வார்த்தை நிறைவின் வார்த்தை, தந்தையின் கரங்களில் வந்தமரும் வார்த்தை. முதல் வாக்கியம் மன்னிப்பின் நறுமணத்தை எதிரிகளின் பாசறையிலும் வீசியது. 2 வாக்கியம் அழிவின் விளிம்பிலிருந்தும் மீட்கும் மீட்பின் மகத்துவத்தை பேசியது. 3 வாக்கியம் ஒப்பற்ற உறவு நிலையின் பரிவுகளை பறைசாற்றியது. 4 வாக்கியம் தவிக்கும் இதயத்தின் துயரத்தை பேசியது. 5 வாக்கியம் மனுக்குலத்தின் மறுவாழ்வுக்கான இயக்கத்தை உரைத்தது. 6 வாக்கியம் வெற்றி கோட்டை எட்டித் தொட்டதை கூறியது. இதோ 7 வாக்கியம் ஆன்மா தேடிய ஆறுதலை பேசுகிறது. நற்செய்தியின் முழுமையும் மரச்சிலுவை மொழிகளில் தரப்பட்டுவிட்டன. இறைவா என்றழைத்து கதறியவர் இப்போது தந்தையே என்றழைத்து சங்கமிக்கிறார். மடலையாய் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்றார் இயேசு. அப்படி ஒரு மடலையாய் தந்தையிடம் திரும்புகிறார் இயேசு. தந்தையின் தோளில் துயிலும் மடலை தடதடக்கும் ரயில் வண்டியின் அசுர சத்தத்திலும் விழித்தெடுவதில்லை. அந்த அரவணைப்பின் ஆறுதலே அதிகபட்ச பாதுகாப்பு. பட்டுமத்தையின் தனிமை வெப்பம் அதை தூங்க விடாமல் அழ வைக்கும். இயேசு மீண்டும் தந்தையிடம் திரும்பிச் செல்லும் மகிழ்வுக்குள் நுழைகிறார். நீண்ட விடுப்பிற்கு பின் வீடு வரும் தந்தையின் தோளில் தாவி ஏறும் மழலையின் குதூகலம் அவரது உயிருக்குள் குதித்திருக்கலாம். மதிப்பெண் பட்டியலை தந்தையிடம் நீட்டும் முதல் மாணவனின் பரவச மனநிலை அவருக்குள் நுழைந்திருக்கலாம். ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் மீட்பின் வாசலை அகலத் திறந்திருக்கிறேன் எனும் ஆறுதல் காற்று அவருக்குள் அடித்திருக்கலாம். தந்தையே, இதோ மீண்டும் உம் கரங்களுக்குள் வருகிறேன், என் உயிரையே தருகிறேன், என் உயிரை எவனும் பறித்திட முடியாது என்றவர் குறித்த காலத்தில் தந்தையின் கரங்களில் தந்து முடிக்கிறார். நம்பாதவர்களிடம் பொருளை கூட கையளிக்க மாட்டோம், உயிரை கையளிப்போமா? இயேசுவின் வார்த்தைகள் தந்தை மீதான நம்பிக்கையின் நங்கூர மொழிகள். நாம் எந்த கரங்களுக்குள் இருக்கிறோம்? உலகின் உல்லாச கரங்கள் நம் தோள்களை அழுத்தும். உறவின் தவறான கரங்கள் நம் ஆசையை அழுத்தும். சுயநலத்தின் சதிகார கரங்கள் நம் கழுத்தினை அழுத்தும். இயேசுவின் அன்பான கரங்கள் நம் இதயத்தை அழைக்கும். நாம் எந்த கரங்களை நாடுகிறோம்? அழுத்தும் கரங்களையா, அழைக்கும் கரங்களையா? தந்தையின் கரங்களில் வாழ்வினை ஒப்படைத்தால் தொலைந்து போவதே இல்லை, வாழ்வும் உயிரும். நன்றி.